Students, 11th Max Basic Algebra அடிப்படை இயற்கணிதம் அதில் ஃபஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம். இப்போ தேர்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸ் உள்ள என்ட்ரு ஆகிறதுல ஃபஸ்ட்டு சம்னன்னு பாருங்கள். ஒரு கண்டிஷன் கொடுத்து அதுக்கான இன்டர்வல்ஸ் கேட்டேன். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் த இன்டர்வல் ஃபார்ம். கொடுக்கப்பட்ட அசமன்பாடுகளை இடைவெளி அமைப்பில் எழுதுக. எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்டு எக்ஸ் லெஸ் தென் ஃபோர். இது ரெண்டுமே வெவ்வேறு கண்டிஷன். அண்டு போட்டு கனெக்ட் பண்ணால் எப்படி ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். எக்ஸு கிரேட்டர் தன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு நம்பர் லைன் மாதிரி கொடுத்து அதை வந்து ஒரு ஷேட் கொடுத்துருக்கேன். மைனஸ் ஒன்னுக்கு மேலே இன்ஃபினிட்டி வரைக்கும் ஃபஸ்ட்டு கண்டிஷன் காமிக்குது. செகண்ட் கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தென் ஃபோர். லெஸ் தென் ஃபோர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னால் அது ஃபோரில் புள்ளி ஃபோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெஸ் தென் ஃபோர்னால் ஃபோருக்கு அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. அதை அண்டு அண்டு மற்றும் கண்டிஷன்னாக்க நமக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இன்டர்செக்ஷன் மீனிங் வரும். அண்டு என்ன மீனிங் வரும்? இன்டர்செக்ஷன் மீனிங் வரும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவானது. அப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும். மைனஸ் ஒன் இன்க்ளூட் ஆகுது, ஃபோர் இன்க்ளூட் ஆகல. மைனஸ் ஒன்னுக்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் ஃபோருக்கு ஓப்பன் ப்ராக்கெட்டும் போடுறோம். செகண்ட் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ். எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ், அஞ்சோட குறையும். எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. எக்ஸ் வந்து மைனஸ் த்ரீக்கு மேலே. இப்போ மைனஸ் த்ரீக்கு மேலேயும் அஞ்சோட கம்மியும் ஷேட் பண்ணியிருக்கோம். ரெண்டு அண்டு ஆப்ரேஷன். அண்டுனா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ மைனஸ் த்ரீலேருந்து ஃபைவ் வரைக்கும், மைனஸ் த்ரீ இன்க்ளூட் ஆகுது, ஃபைவ் இன்க்ளூட் ஆகுது. அப்போ ரெண்டுமே க்ளோஸ்டு ப்ராக்கெட் மைனஸ் த்ரீ கமா ஃபைவ். தேர்ட் ஒன் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன் அல்லது ஆர் எக்ஸ் லெஸ் தென் த்ரீ. எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன் காமிச்சிருக்கோம், லெஸ் தென் த்ரீ காமிச்சிருக்கோம். அல்லது அல்லதுன்னா ரெண்டுத்துக்கும் யூனியன் சேர்க்கறது. ரெண்டுத்தையுமே சேர்த்துன்னா நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து த்ரீ வரைக்கும் வரும். இதில் மைனஸ் இன்ஃபினிட்டினா என்றைக்குமே வந்து அது க்ளோஸ் ப்ராக்கெட்டாக வராது, ஓப்பன் ப்ராக்கெட். இதில் த்ரீ வந்து லெஸ் தென் இருக்கிறதுனால ஓப்பன் ப்ராக்கெட்டில் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா த்ரீ. நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் லெஸ் தென் லெவன். ரெண்டு கண்டிஷன்லேயும் நம்பர்ஸ்லாம் கலந்துருது. ஃபஸ்ட்டு நான் எக்ஸை மட்டும் வச்சுக்கணும். இப்போ மைனஸ் டூ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னா மைனஸ் அளவு இருக்குன்னா டூ எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ வரும். டுவெல் டேட்னா எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ. இந்த ஈக்குவேஷனை ஃபோர் இந்த பக்கம் தான் ஃபிஃப்டீன் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஃபைவ். எக்ஸ் லெஸ் தென் ஜீரோவும் எக்ஸ் லெஸ் தென் ஃபைவும் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் ஆர் ஆப்ரேஷன் கொடுக்குறோம். ஆர் அல்லது அல்லதுன்னும் போது யூனியன் சொல்லுங்க. யூனியன் சேர்த்தா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ஃபைவ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருங்க. டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு எக்ஸ் நேச்சுரல் நம்பராக இருந்தால் என்ன ஆன்சராக இருக்கும், இன்டீஜராக இருக்கா இருந்தால் என்ன ஆன்சர் சொல்கிறேன். அந்த கண்டிஷனை ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு மாற்றிக்கிறோம். பட் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஹண்ட்ரட், எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி த்ரீ. ஹண்ட்ரட் பை டுவெண்ட்டி த்ரீனா ஃபோர் பாயிண்ட் த்ரீ சம்திங். இப்போ அது நேச்சுரல் நம்பராக இருந்தால் இப்போ ஃபோர் கீழே எதுலேருந்து நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஒன்று தான். ஸோ அதன் ஆன்சர் ஒன் டூ த்ரீ. ஃபோர் பாயிண்ட் த்ரீக்கு கம்மியான நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன் டூ த்ரீ அண்டு ஃபோர். அடுத்து இசட். இசட்னும் போது எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். இசட்னும் போது நமக்கு அதே லிமிட் தான், ஃபோர் பாயிண்ட் த்ரீ கீழே. இப்போ ஃபோர் பாயிண்ட் த்ரீ கீழே இருக்கிற நம்பர்ஸ் வந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுலேருந்து ஃபோர் வரைக்கும் வந்துக்கும். மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரைக்கும் வரைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், அதே மாரல் கொஸ்டின். மைனஸ் டூ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நைன். அதை மைனஸ் டூ எக்ஸ் நெகட்டிவ் அளவு மட்டும் போனால் இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும், தலைகீழாக திரும்பிடும். அப்போ டூ எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் நைன் வரும். எக்ஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் நைன் பை டூ. அதே ரியல் நம்பரில் சொல்லணும்னா அது ஜஸ்ட் பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்குமே, நைன் பை டூ வரைக்குமே, மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் நைன் பை டூ வரைக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்னால் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங்கே ஒன்று தான், நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் கிடையாது.
So natural numbers infinity ஆயிடுது. Integers சொல்லணும்னா அந்த 9 minus 9 by 2 மூணு நம்பரா கன்வெர்ட் பண்றோம். minus 4.5 அதுக்கு விட கம்மியான நம்பர் அப்படிங்கும்போது minus 5 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதான லெஃப்ட்ல இருக்க minus infinity வரைக்கும் போகுது. Fourth question. Condition கொடுத்து சால்வ் பண்ண சொல்றாங்க. First algebra or basic algebra or தான். First question, 3 into x minus 2 by 5 less than or equal to 5 into 2 minus x by 3. ரெண்டு பக்கம் cross multiply பண்றோம். இங்க 3 இந்த பக்கம் multiply ஆயிடுது 9 ஆயிடுது. இது 25. Bracket open பண்ணி எல்லாம் multiply பண்றோம். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரோம். X லாம் ஒரு சைடு, numbers லாம் ஒரு சைடு கொண்டு வரோம். X is less than or equal to 2 வருது. இப்போ less than or equal to 2 னா maximum நமக்கு real number. Real number எதுல இருந்து வரைக்கும் minus infinity ல இருந்து 2 வரைக்கும். இந்த டூ சைடு வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஈக்குவல் இருக்கிறதுனால அதில் ஒரு சைடு க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா டூ. நெக்ஸ்ட் அடுத்தது சேம் தான், சேம் கண்டிஷன். ஃபைவ் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இஸ் லெஸ் தென் எக்ஸ் பை டூ மைனஸ் ஃபோர். இதில் ரைட் சைடில் எல்சிஎம் எடுத்து ஒரே டினாமினேட்டரை கன்வெர்ட் பண்ண பிறகு கிராஸ் மெட்டிலே பண்ணிட்டு கொண்டு வரணும். இதில் செவன் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஃபிஃப்டி, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஃபிஃப்டி பை செவன். 50/7க்கு மேலே உள்ள எல்லாமே வரும். அப்போ 50/7லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், 100 பாடங்களில் 100 மதிப்பெண் கொண்ட 5 பாடங்களில் 90% எடுக்கணும். 4 சப்ஜெக்டோட மார்க் கொடுத்துட்டேன், 5வது சப்ஜெக்ட் மார்க் என்னவாக இருந்தால் 90% மேலே இருக்குன்னு கேட்டிருக்கேன். அப்போ ஆவரேஜ்னால் 5 சப்ஜெக்டோட மார்க் ஆட் பண்ணி 5 ஆல் டிவைட் பண்ணால் ஆவரேஜ், அது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 90. 90 அல்லது 90க்கு மேலே இருக்கணும். அதை ஒரு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இன்னிக்குவாலில் எல்லாத்தையும் கூட்டினா 357 ப்ளஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 450 வருது. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 450 மைனஸ் 357, எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 93 வருது. அப்போ 90% மேலே எடுக்கிறதுக்கு 93 மேலே எத்தனை மார்க் எடுத்தாலும் ஓகே. ஸோ எடுக்க வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் 93. ஸோ அல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த இன்இக்வாலிட்டிஸ் நம்ம அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.